पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமகா. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள். அன்னை லக்ஷ்மி தேவியின் 1000 திருநாமங்களிலே இப்பொழுது 399வது திருநாமத்தை நாம் ரசிக்கப் போகிறோம். நமது புராண இலக்கியங்களை பார்க்கும் பொழுது லக்ஷ்மி தேவிக்கு சந்தனம் பூசியவர்கள் 2 மூதாட்டிகள், 2 கழவிங்க. கழவிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் ரொம்ப முக்கியமானவங்க. சீதாதேவியாக அன்னை அவதரித்த பொழுது அத்ரி மகரிஷியின் ஆசிரமத்துக்கு சென்றாள். அத்ரி மகரிஷியின் ஆசிரமத்திலே அனசூயா தேவி, அத்ரியின் மனைவி, பெரும் கற்புக்கரசி மூதாட்டி, அவள் சீதாதேவிக்கு சில அணிகலன்களை பரிசாக அளித்தாள், அன்பு பரிசாக கொடுத்தாள், அன்பளிப்பு, பிரீத்தி தானம் என்று வால்மீகி பகவான் அதை சம்ஸ்கிருதத்திலே மொழிபெயர்த்துள்ளார். அப்படிப்பட்ட அன்பளிப்பு அன்னைக்கு அவர் கொடுக்க, அதோடு இல்லாமல் ஒரு சந்தனம் கொடுத்தாளாம். அந்த சந்தனத்தை சீதாதேவி பூசிக்கொண்டாள். அந்த சந்தனத்தின் வாசனை சீதையின் உடலை விட்டு அகலவில்லை. அது எவ்வளோ நாளுக்கு பிற்பாடும் அந்த சந்தனத்தின் வாசனை அவள் திருமேனில் இருந்தது. ஹனுமார் சீதையை தேடிக்கொண்டு வந்து கிடைத்த செய்தியை ராமனிடம் சொல்லி ராமபிரானை அவர் சூடாமணியை கொடுத்த பிற்பாடு ராமபிரானவரை ஆலிங்கனம் பண்ணி கொண்டார். ஆலிங்கனம் பண்ணி கொண்டு சீதாதேவியை பார்த்து வந்ததுக்கு பரிசாக இதைத்தான் கொடுக்க முடியும்னு ராமபிரான் கொடுத்ததோடு ஆஞ்சநேயர் எப்படி வெளியில் வந்தபொழுது சுற்றியிருந்த வானரர்கள்லாம் ஆஞ்சநேயர் கிட்டக வந்து ஆஞ்சநேயர் முகந்து பார்த்தன. என்ன வாசனை, என்ன வாசனை! ஆஞ்சநேயர், பிரம்மச்சாரிங்கிற இந்த பவுடர்லாம் பூசிக்கிற இந்த வாசனை திரவியங்கள்லாம் போட்டுக்கிறேன் நியாயமானு கேட்டாங்க. நான் ஒன்றும் போட்டுக்கலையேன்னார். பின்ன உடம்புல என்ன வாசனை அடிக்கிறது பார், ஆஞ்சநேயர் குளிச்சுட்டு வந்தாலும் இந்த வாசனை போகலை. இது என்ன வாசனைன்னு ஆஞ்சநேயர் விசாரித்தார். அப்புறம் பார்த்தா ராமபிரான் உடம்பில் வாசனை. ராமபிரான் இந்த வாசனை எங்கே வந்தது? 10 மாதத்துக்கு முன்னாடி சீதாதேவியை அணைத்திருந்தான், அந்த வாசனை நான் உடம்புலேருந்து போகலை. அப்போ ஆஞ்சநேயர் சொன்னாரா ராமர்கிட்ட, இவ்வளோ அடையாளம் சொல்லி அனுப்பிச்சிங்களே, அது ஒரு வாசனை வரும் தேவிக்கிட்ட உடம்புலேருந்து, அதை வச்சு கண்டுபிடிச்சுன்னு சொல்ல வேண்டாமா அப்படின்னு அன்போடு கோபிச்சுட்டாரான். அப்படி அனசூயா தேவி சீதைக்கு கொடுத்த சந்தனம், அந்த சந்தனத்தினுடைய மனம் இன்னும் ரங்கநாதன்ட்டு வீசுறதுன்னு சொல்லி கோயில் சந்தனம்னு ரொம்ப கொண்டாடுவாங்க. கோயில் சாந்துன்னு திருவரங்கம் சந்தனத்தை. இது ஒரு மூதாட்டி. லக்ஷ்மி தேவிக்கு சந்தனம் பூசின மூதாட்டி 1 உண்டு. அது யார்? திரிவக்கரைன்னு பேர், கூனி. கண்ணபிரான் மதுரா நகரத்துக்கு வந்தபொழுது கண்ணபிரான் நல்ல வேஷ்டி இல்லை, எல்லாம் கோகுலத்து வேஷ்டி. அதில் மாட்டினுடைய சாணம், தயிர், நெய், பால், மோர், இதெல்லாம் கரை. அந்த கரைபடிஞ்ச வேட்டியோடு ராஜசபைக்கு போகிறதுக்கு நல்லா இல்லை. அதுக்காக நல்ல வேட்டி வாங்கணும்னு பார்த்தான். முன்னெல்லாம் இன்டர்வியூ வந்தால் என்ன பண்ணுவாங்க சில பேர், நல்ல சலவை கடைக்கு போய் அங்கே ஏதாவது சோட்டு கூட்டிருந்தா அதை வாடகைக்கு எடுத்து போய் போட்டு வந்துடுவாங்க, அப்புறம் திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஏதானு அங்கே போனார் ஒரு சலவைக்காரர், கம்சனுடைய சலவைக்காரர். அவர்கிட்ட அந்த கம்சனுடைய துணியை கொஞ்சம் கொடுன்னு கேட்டார். கொடுக்க மாட்டேன்னுட்டார். அவரை அடித்து கொல்லும்படியாக எடுத்து அந்த துணியை எடுத்துனுட்டார். துணி உடுத்தின அப்புறம் தான் நல்லா வாசனை சந்தனம் பூசிக்கணும்னு தோணித்து. அப்போ எதிர்க்க திரிவக்கரைன்ற கழுவி வந்தா கூனி. அவளுக்கு உடம்புல 3 இடத்துல வளசலாம். அவள் வந்து கண்ணபிரானும் பலராமன் இதுக்கு சந்தனம் கொடுன்னு கேட்டா, உடனே சந்தனத்தை எடுத்து அவளே பூசி விட்டா. பெஸ்ட்டு சந்தனத்தை எடுத்து உங்கள் திருமேனிக்கு ஏத்ததான சந்தனம்னு பூசுகிறா. கண்ணபிரான் மார்பில் பூசிச்சே கூனி என்ன பண்ணினா, அவளுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க ரிஷிகள், நீ கண்ணபிரானுக்கு சந்தனம் பூசிச்சே, அவன் மார்பில் மட்டும் நல்லா அமுத்தி அமுத்தி அப்பி வச்சிரு சந்தனத்தேன்னு. அந்த மாதிரி அப்பினான். ஏன்னு கேட்டால், அவன் மார்பில் லக்ஷ்மி இருக்கா, எல்லாருக்கும் தெரியாது வெளியில், அந்த லக்ஷ்மிக்கு நல்லா அந்த சந்தனத்தை வச்சு மறைச்சிடணும் அப்படின்னு ரிஷிகள் சொல்லி கொடுத்துருந்தா. ஏன் அப்படின்னா, கம்சரோடு கண்ணபிரான் சண்டை போடும்பொழுது மார்பில் உள்ள லக்ஷ்மி கம்சனை பார்த்தாள்னா, அடிக்காதீங்க,
மன்னிப்பு கொடுங்க தான் கேட்போம். அந்த சான்ஸே கிடைக்கக்கூடாது, அவ பார்வையே கம்சன் மீது படக்கூடாது. அப்படி சந்தனத்தால் மறைன்னு சொன்னாங்களாம். அப்படி சந்தனத்தால் மறைச்சிவிட்டா கூனி. ஆக கூனி பூசிய சந்தனம், அனசூயி கொடுத்த சந்தனம், இந்த இரண்டும் லக்ஷ்மி தேவியின் திருமேனில் இருக்குது. இந்த சந்தனங்களுக்கு என்ன ஸ்பெஷல், முக்கூட்டு சந்தனம்னு சொல்லுவாங்க. அதாவது சந்தனக்கல்லில் சந்தனத்தை இழைக்கும் பொழுது நல்ல பெஸ்ட் குவாலிட்டி குங்குமப்பூ, பச்சைக்கல்புரம் ரெண்டுத்தையும் சேர்த்து இழைச்சா சந்தனம் குங்குமப்பூ பச்சைக்கல்புரம் மூணும் சேர்ந்த பொழுது முக்கூட்டு சந்தனம் 3-in-1 சந்தனம், அது ரொம்ப வசத்தின்னு வாங்க. ஆனால் இந்த சந்தனத்தில் இந்த முக்கூட்டு சந்தனம் தான் ஈட்டில் சொல்லியிருக்கு திருவாய்மொழி வியாக்கியானங்களில். ஆனால் அண்மையில் 316 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவதரித்தவர் திருக்குழந்தை தேசிகன் என்பதாக திருக்குழந்தையில் கும்பகோணத்தில் வேதாந்த தேசிகனுடைய மறுவடிவம்னு சொல்லக்கூடிய மகான். அந்த திருக்குழந்தை தேசிகன் சிஷ்யர்கள் வழி நாங்கள்லாம், அதில் ஆண்டவன் ஆசிரமும் திருக்குழந்தை தேசிகனுடைய சிஷ்யர்கள் வழி தான். அந்த திருக்குழந்தை தேசிகன் சந்தனத்தை பற்றி ஒரு அழகான விஷயம் சொல்லியிருக்கார். எங்கே சொல்லியிருக்கார், திதிகளிலே ஸ்ராத்தத்திலே அந்த உணவு சாப்பிடும் அந்தணர்கள் உண்டே, அவர்களுக்கு சந்தனம் கொடுக்கும் பொழுது அந்த சந்தனத்தை எப்படி தயாரித்து கொடுக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்கிறார். குங்குமப்பூ, பச்சைக்கல்புரம், சந்தனம், செம்பகம், தாமரை, ஏத்தே, குங்கும, கற்பூர, பங்கஜ, செம்பக, மிஷிதாகா, கந்தாகா என்று சொல்லி அவர்களுக்கு சந்தனம் கொடுக்கணுமா. முக்கூட்டு சந்தனம் தான் நான் பார்த்துருக்கேன், அவர் பெரியவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு அதை ட்ரை பண்ணேன். அதனால் கொஞ்சம் செம்பகப்பூ வாடின இலை காஞ்ச இலை தாமரை பவுடர் போட்டு சந்தனம் சேர்த்தா பிரமாத வாசனை, அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். இது நல்ல பெஸ்ட்டு குங்குமப்பு நம்ம நண்பர் ஒருவர் சொல்லி காஷ்மீர்லேருந்து அனுப்புகிறார், ஒரு முஸ்லீம் நண்பர். அந்த சந்தனம் தான் இறைவனுக்கு டெய்லி பூஜை. பூஜை முடிஞ்ச பிற்பாடு அந்த சந்தனம் நமக்கும் பிரசாதமாக கிடைக்கிறது. அந்த சந்தனத்தை பூஜையில் தான் நான் உட்காந்து உபன்யாசம் பண்ணுறேன். நமது விஜய் டிவி அன்பர்கள் இளைஞர்கள் இந்த சால்வையை மாற்றி போடுவாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், என்ன கமக்கமன்னு வாசனை அடிக்கிறது என்னார், அது லக்ஷ்மி தேவியும் பகவானும் கொடுத்த பிரசாத சந்தனம். சகிக்க முடியாத உடல் துர்நாற்றம் இல்லாமல் நன்னா இருப்பதற்கு இந்த லக்ஷ்மி தேவி இப்படி சந்தனம் தரிச்சுட்டுருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநாமத்தை ஜபித்து திருவரங்கத்தில் காட்சி ரங்கநாயகி தியானம் பண்ணினால் மிக வளமான வாழ்க்கையாக இருக்கும். இதுவரைக்கும் நாம் சொன்ன இந்த அர்த்தம் உங்கள் நெஞ்சில் பதியறதுக்கு ஒரு ஸ்லோகம். ஸ்ரீஹி கேர சித்ரகந்தா கம்சவதாச்சாதி குப்ஜயா லிப்தான் சம்பக குங்கும பங்கஜ கற்பூரயுதான் ததாதி கந்தான் சா. விளக்கம், குங்குமப்பூ, பச்சைக்கல்பூரம், சம்பகம், சந்தனம், தாமரை இவைகள் கலந்த கலவையான பூச்சை தன் திருமேனிலே தரித்து கொண்டிருக்கக்கூடிய பிராட்டி லக்ஷ்மி தேவி. ஆகையினாலே அவளுக்கு சித்ரகந்தா என்று திருநாமம். அன்பர்களே, இந்த சித்ரகந்தா என்கிற திருநாமத்தை ரங்கநாயகி தாயாரை நினைத்து கொண்டு ஜெபியுங்கள், மனம் நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும். மனம் என்பதற்கு வாசனைன்னு ஒரு அர்த்தம், அது மட்டுமல்ல மனம் என்பதற்கு நல்ல நிலைன்னு அர்த்தம். கொண்ட மனம் நிறைந்த வாழ்க்கை எப்படின்னா புகழோடு இருக்கிறது. இந்த புகழுக்கு வாசனை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது வேதத்தில் சொல்லும், பூதி கந்தம் இல்லாமல் இருப்பதற்கு, அதாவது துர்வாசனை போவதற்கு இந்த வேள்வி செய்யுங்கள். பூதி கந்தசி அபகத்தியை, கெட்ட நாற்றம் போவதற்கு இந்த வேள்வி செய்யுங்கள். ஒரு வேள்வி சொல்கிறோம், உடலில் வர கெட்ட நாற்றம், நம்ம செயல்கள்னால் வர கெட்ட நாற்றம். ரொம்ப பேரை பார்த்தா ஊழல் நாடுறதுங்கிறாங்கள் அந்த மாதிரி. இதெல்லாம் இல்லாமல் தூய்மை இருக்கணும், அந்த நல்ல வாசனை இருக்கணும், எல்லோருக்கும் பிடித்ததான வாசனை வரணும். அந்த வாசனை வருவதற்கு வேள்வி. எங்கள் திருத்தப்பனார் சொல்வார், அந்த வேள்விகள்லாம் நம்ம போக வேண்டாம், இறைவனுக்கு நம்மால் செய்ய முடியல அதெல்லாம், அந்த காலத்தில் கஷ்டமாக இருக்குது, உயர்ந்த இது நமக்கு இயலாது. ஆனால் உயர்ந்த வேள்வி வீட்டிலே சால கிராமத்துக்கு பூஜை. அந்த சால கிராம பூஜை செய்யும்பொழுது சோம்பல் இல்லாமல் இந்த சந்தனத்தை தயார் செய்து அந்த சந்தனத்தை இறைவனுக்கு அர்ப்பணித்தால் அதன் பிறகு இறைவனே வச்சுக்க போகிறானா, நமக்கு தானே பிரசாதமாக வருது. அதை நாம் பூசிக்கொண்டால் அதன் பிறகு எந்த விதமான துர்நாற்றம், அதாவது இந்த ஆள் கேரக்டர் சரியில்லைன்ற பேச்சோ, அது ஊழல் அப்படிங்கிற துர்நாற்றமோ, அது உடல் நாற்றமோ இல்லாது இருக்கும் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு எதெல்லாம் நம்மால் அர்ப்பணிக்க இயலவில்லையோ அதற்கெல்லாம் பதிலாக ஒரு ஸ்பூன் தண்ணீர் சமர்ப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால் இறைவனுக்கு இப்போ நல்ல தூபம் போட முடியல, அதுக்கு பதிலாக இருந்தால் ஒரு ஸ்பூன் தண்ணீர்
அப்படின்னு கொடுத்தாலும் இறைவன் ஏற்றுக்கிறான். எதெல்லாம் முடியலையோ அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பூன் தண்ணீர் கொடுத்துடலாம். ஆனால் அப்படி எல்லாத்துக்கும் தண்ணீர் கொடுக்கறதாலும் இந்த சந்தனத்துக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது என்று திருத்தகப்பனார் அடிக்கடி வலியுறுத்துவார். அது நல்ல சேவை. அது செய்வதற்கு நல்ல குங்குமம் வேணும்னா அதுவும் தாயாரே கொடுத்துட்டா. அதெல்லாம் அன்போடு அன்பர்களே, இந்த பக்தியோடு இந்த சந்தனத்தை தயார் செய்து அன்னைக்கு அர்ப்பணித்து இந்த திருநாமத்தை ஜபித்து வாருங்கள். உங்கள் உடலிலும் துர்நாற்றம் வீசாது, உங்கள் வாயிலும் துர்நாற்றம் வீசாது, உங்கள் பொழிலும் துர்நாற்றம் வீசாது. அப்படி அன்னை அருள் செய்வாள். எங்கே அன்னை ரங்கநாயகி தாயாரை நெஞ்சிலே நினைத்து கொண்டு நம்பிக்கையோடு பக்தியோடு இதை ஜபித்து பூசும் சாந்து என் நெஞ்சமே என்று நம்மாழ்வார் அருளி செய்துள்ளார். எம்பெருமானுக்கு நம்ம நெஞ்சையே சந்தனமாக பூசினேன்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட அன்போடு இதை செய்யுங்கள், நிச்சயமாக அன்னை அருள் செய்வாள். எங்கே என்னுடன் கலந்து ஜபியுங்கள். சித்ரகந்தாயை நமஹா. அன்னையின் 1000 திருநாமங்களிலே நாம் 4வது 100 நிறையக்கூடிய 400வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். திருப்பதியிலே வெள்ளிக்கிழமை எம்பெருமானுக்கு ஒரு ரத்னகிரீடம் சாயங்காலம் சாத்துவார்கள். வெள்ளிக்கிழமை என்பது பிராட்டிக்கு உரிய நாளாக போற்றப்படுகிறது. அந்த வெள்ளிக்கிழமையில் இந்த ரத்னகிரீடம் சாயங்காலம் சாத்துவதற்கு ஒரு சிறப்பான வரலாறு பின்னணியில் உண்டு. ஆதி காலத்தில் எம்பெருமான் வெங்கடேசனாக இந்த நிலவுலகுக்கு காட்சி தருவதற்கு முன் ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருந்தான். அதாவது ஒரு புத்துக்குள்ளே ஒளிஞ்சிருந்தான். திருமலைக்கு பக்கத்தில் ஒரு புற்று, அந்த புற்றுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவனை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு லக்ஷ்மி தேவி தீர்மானித்தா. அது லக்ஷ்மி தேவிக்கு என்ன அதில் ஆர்வம்னு கேட்டால், சீக்கிரமாக அவன் திருவேங்கடமுடையானாக வெளிப்பட்டு பத்மாவதி தாயாராக திருமணம் பண்ணி கொள்ளணும். தன் கணவனுக்கு திருமணம் செய்வதில் இவ்வளோ ஆர்வமாக லக்ஷ்மிக்குன்னு கேட்டால், அந்த பத்மாவதி வேறு யாரும் இல்லை, வேதவதி என்கிற பெண் பத்மாவதியாக வந்திருக்கா. அதுவும் தீ, இதுவும் தீ, வேதவதி பத்மாவதி என்னங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால், பெரிய வரலாறு. வேதவதி என்கிற பெண் திருமாலையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தவம் செஞ்சா. அப்படி தவம் செஞ்சுட்டு இருக்கும் அது ராவணன் காலம். கானகத்தில் அவள் தனியாக தவம் செய்கிறா. அப்போ ராவணன் தூரைக்கிருந்து பார்த்தான். எந்த அழகான பெண்ணாக இருந்தாலும் அவள் தனக்கு மனைவி என்பது ராவணனுடைய கொள்கை. அதனால் ராவணன் அவள்கிட்ட நெருங்கி வந்து என்னை மணந்து கொள் என்று கேட்டான். வேதவதி, நான் தவம் செஞ்சுட்டுருக்கேன், நான் திருமாலையே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு தவம் செய்கிறேன். எங்கள் அப்பாவுக்கும் அதான் கனவாக இருந்தது. அவர் பாவம் அதை நிறைவேற்ற முடியாமல் ஒரு அசுரனுடைய சதியினால் மாண்டு போனார். எனவே நான் வந்து திருமாலை என்று யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தயவு செய்து தாங்கள் என்னை மறந்து விடுங்கள் என்று பக்குவமாக சொன்னாள். ஆனால் வெறியன் ராவன் அந்த பக்குவெல்லாம் அவனுக்கு மனசில் படலை. என்னை விட திருமால் வசதி இல்லை அப்படின்னு அறிவித்தான். பார் உன்னை நான் பலவந்தமாக திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி, அப்போ அவனுக்கு இந்த சாபம் இன்னும் வரலை. பலவந்தமாக பெண்ணை நெருங்கினால் தலை சுக்குளராக வெடிச்சு விடுது. அப்புறம்தான் அது கிடச்சிது, பிரம்மதேவன் கொடுத்துருக்கார். அதனால் அவள் துணிஞ்சு வேதவதியை பலவந்தமாக தன் மனைவியாக்க முயன்றான். அப்போது வேதவதியை கையை உதறிண்டா, விடலை ராவணன். அடுத்தபடி அவளுடைய தவ வலிமையினால் அவளுடைய கூந்தல் தான் அவன் கைக்கு பட்டது. அது கூந்தல் முழுக்க கத்தியாக மாறிடுத்து. ஆனால் மட்டும் ராவணனுக்கே கத்தி கீறினவுடனே ரத்தம் சிந்தினே ஒரு நிமிஷம் தயங்கினா அதில் தப்பிச்சுட்டாவும். தப்பிச்சிட்ட உடனே தன்னுடைய தவ வலிமையினால் தனக்குள்ளிருந்து நெருப்பை வெளியில் கொண்டு வந்து அதிலேயே தான் விழுந்தாள். அப்போ ராவணனை பார்த்து, என்னுடைய தபத்தை கெடுத்த இந்த உடம்போடு எம்பெருமானை நான் பெறுவது என்பது நியாயமில்லை, அதனால தான் தீயில் குளித்தேன், நானே உன்னை அழிக்க வரேன் என்று சாபம் கொடுத்தாள். அவள் தான் சீதா பிராட்டியை ராவணன் அபகரித்த பொழுது சீதா பிராட்டியை அங்கே அவள் அக்னி பகவான் கொண்டு வச்சுட்டான். தன் லோகத்தில் இருந்தவள் உண்மை சீதையை அக்னி லோகத்தில் பாதுகாத்தான். ராவணனை எம்பெருமான் வெற்றி கண்ட பிற்பாடு வந்த சீதை, வேதவதி தான் சீதை வடிவத்தில் இருக்கா, அவளை ராமபிரான் அக்னி பிரவேசம் பண்ண வச்சான் இல்லையா, நீ உண்மையான என்னுடைய மாற்றான் வீட்டில் இருந்த மனைவி எப்படி நான் ஏற்றுக்கொள்கிறதுன்னு. அக்னி பிரவேசம் செய்த பொழுது அக்னி பகவான் தன்கிட்ட பாதுகாப்பு இருந்த சீதையும்
இப்பொழுது சீதையின் வடிவத்திலே தன்னிலே தீக்குளித்த தீப்பாய்ந்த நாச்சியாராகிய வேதவதி சீதையை எடுத்துகிட்டு வந்து ரெண்டு சீதையை காண்பித்தான். மற்றவாளுக்கு தெரியல, ராமனுக்கு மட்டும் தெரிஞ்சுது. ராமன் சொன்னார் இதெல்லாம் ரெண்டு சீதை. அப்போ ஒரிஜினல் சீதை சொன்னால் இந்த பெண் தான் வேதவதி, என்னுடைய கோலத்தில் 10 மாதம் ராவணனுடைய டார்ச்சரை தாங்கினா, அதனால் இவளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிறவில முடியாதுமா, ராமாவதாரத்தில் ஒரு பத்னி தான், இவளை 28வது கலியுகத்தில் திருவேங்கடமுடையானாக வந்து திருமணம் செய்து கொள்கிறேன்னு பகவான் சொல்லியிருக்கான். அன்னைக்கு எப்பொழுதுமே அந்த பக்தையினுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு கருணை. அதனால் அன்னை என்ன விட்டால் சீக்கிரமாக பகவான் வெளில வரணும்னு புத்தில் ஒழிஞ்சிருக்கிற வெளில கொண்டதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சு பார்த்தா, உடனே ஐடியா ஒன்று பண்ணினான். அவள் என்ன பண்ணா, பிரம்மதேவனை கூட்டா பரமசிவனை கூட்டா. பிரம்மதேவனை ஒரு பசுமாடு ஆக்கினான், பரமசிவனை கன்றுக்குட்டி ஆக்கினான். தான் அந்த பசுமாடை விக்கிரவளாக வந்து அந்த திருமலை சுற்றுப்புறத்தில் உள்ள மன்னன் சோழ மன்னன் அவங்ககிட்ட வந்து இந்த பசுமாடு அது 20 படிப்பால் கறக்கும், 20 லிட்டர் கறக்கும், மன்னா வாங்கிக்கோன்னு அட்வர்டைஸ் பண்ணினான், மார்க்கெட் பண்ணிட்டான். அழகான பெண்மணி வந்து நல்ல பசுமாடை விற்கிறான்னு மன்னன் சரின்னு வாங்கினுட்டான். அவள் கரத்தை காண்பித்தா 20 படி இருந்தது. அதனால் மன்னருக்கு ரொம்ப திருப்தி, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுன்னு வாங்கினுட்டான். அதுக்கப்புறம் அந்த பசுமாடை அந்த மன்னனுடைய மற்ற பசுக்களோடு மேய்க்கிறார் அந்த பசுமாடு மேய்க்கிற இடையர். அவருக்கு தெரியல இந்த பசுமாடு நல்ல பசுமாடு 20 படி பால் கறக்குன்னு சொல்லி தானே வாங்கியிருக்கார் மன்னன். ஆனால் அந்த பசு ஒரு காரியம் பண்ணிட்டுருந்து, ஏதோ ஒரு புத்து மேலே போய் எப்போவாறு பால் சுரக்கும், அதனுடைய பையன் வீட்டுக்கு வந்தால் பால் கறக்காது. அந்த புத்து தான் லக்ஷ்மி தேவி காமிச்சுடுவோம், இங்கே தான் திருமால் இருக்கான், அவனை வழி வரவேற்கணும் அப்படின்னு. ஆகையினால் அந்த பசுமாடு அங்கே பால் தினம் சொரிஞ்சின்ட்டுருக்கு, பசுமாடு பக்கத்தில் கண்ணுக்குட்டி நிற்கிறது. இந்த பசு கறக்கிறதுல இங்கே வந்தா, அதுக்காக மன்னன் கோபிச்சுன்னா அந்த பசுமாடு மேய்க்கிறவரை, நீ சரியாக மேய்க்க மாட்டேங்கிறீங்க, என்ன ஆறுது பசு இப்போ பாலே கறக்கலை, அந்த அம்மா விக்கிரச்சே கறந்தது. அதனால் இடையனுக்கு ரொம்ப கோபம், தனக்கு விச வாங்கி வச்ச பசுன்னு இது மேலே கருவிச்சுட்டு இருந்தான். அப்போது அந்த பசு பார்த்தா ஒரு புதை புத்தில் போய் பாலை கொட்டுறத, உடனே அங்கேருந்து கழி எடுத்தது பசுமாடு ஊங்கி அடித்தான். எம்பெருமானுக்கு தன்னுடைய அடியார்களை யார் துன்புறுத்தினாலும் பிடிக்காது, அதுவும் பசுமாட்டு தனக்கு பால் கொட்டின பசு, அதை அடிக்கிறான்னொடனே புற்றிலிருந்து வெளிப்பட்டு ஓங்கி ஒரு அற வச்சார். அற வச்சா இடையன் மாண்டு போயிட்டான். இடையன் மாண்டு போன உடனே இது என்ன அநியாயம் நடக்கிறது, இதில் அவன் துப்புத்தில் கொண்டு மன்னனே வந்தான். மறுநாளைக்கு மன்னன் வரைச்சே மன்னன் இந்த புதரில் தான் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இடையன் அடித்தார்னு தெரிஞ்ச உடனே இந்த புதரை வெட்டுங்கோன்னா, மண்வெட்டியெல்லாம் வெட்ட போனால் கடப்பாறையை போட்டு அடித்து அதிலிருந்து எம்பெருமான் மேலே வந்த பொழுது எம்பெருமான் தலையில் அடிபட்டுடுத்து, கடப்பாறையால் அடிபட்டு வாயிலையும் அடிபட்டுடுத்து. உடனே பகவான் செபிச்சார் சோழனை, நீ பிசாசா போ அப்படின்னு. அண்ணலே நீ இருக்கிறது தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன மன்னிக்கணும் அப்படின்னு காலில் விழுந்தான். உடனே லக்ஷ்மி தேவி சொன்னான், நான் தான் இந்த பசுமாடை கொடுத்து வெளியில் வரவழிப்பதற்காக இந்த மாயம் பண்ணினேன், பாவம் அந்த மன்னன் அவனை போய் இப்படி செபிக்கிறதா பிசாசாக போகிறதுன்னு, அவன் கெஞ்சறான் அருள் பண்ணுங்கள். சரி எல்லாம் நீ தான் பண்ணி வச்சேங்கிற, இனி எப்படி சொல்கிறியோ அப்படி செய்கிறேன், ஆனால் பிசாசா போகும் கொடுத்த சாபத்தை எப்படி வாபஸ் வாங்கிக்கிறது, இந்த பசுமாடு போகிறதுக்கு காரணம் இவன் தான், இடையனை விரட்டினால் தான் வந்தது, பசுமாடு கடிபட்டது, எனக்கு கோவிந்தன்னு பேர், பசுமாடுனா அவ்வளோ அன்பு எனக்கு, அதனால தான் உலகத்தில் இந்த திருத்தலத்துக்கு வரலாம் கோவிந்தா கோவிந்தான்னு தான் கூப்பிடுறாங்க, உனக்கு அது இஷ்டம் இல்லையான்னு கேட்டான். லக்ஷ்மி தேவி சொன்னால், சரி ஒரு சல்யூஷன் கொடுத்துருவோம், உன்னை சொல்லுங்களே இவனுக்கு ஒரு நாள் பேய்பிறவி நின்னி வாரத்தில் ஒரு நாள் உங்களை தரிசனம் பண்ணும்படியா ஒரு சாப விமோஜனம் கொடுங்களேன். அப்படியா, சரி வெள்ளிக்கிழமை தான் உனக்கு பிடிச்ச நாள் அப்படிங்கிறாங்க, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரத்ன கிரீடம் சூட்டட்டும், இவன் ஒரு ரத்தனகிரீட ஏற்பாடு பண்ணி வெள்ளிக்கிழமை சூட்டட்டும், ஏன்னா மண்டையில் அடித்தான் அந்த ரத்தனகிரீடத்தை, இவன் வச்ச ரத்தனகிரீடத்தை வெள்ளிக்கிழமை சூட்டிண்டா, அந்த நான் அந்த ரத்தனகிரீடம் தரிக்கிற நாழி வரைக்கும் இவன் பேய்பிறவி இல்லாமல் என்னை பார்த்து தரிசித்து புண்ணியம் பெறுவான், அப்புறம் ஜென்ம முடிவில் தப்பிச்சிடுவான் அப்படின்னு பகவான் வரம் கொடுத்தார். லக்ஷ்மி தேவிக்கு உரிய நாளில் ரத்தனகிரீடமும் உனக்கே உரியதுன்னு சொன்னான் பகவான். ஏன்னு சிரித்தா தேவி, உன் அனுகிரகம் இல்லாமல் யாரும் கிரீடம் சூட்டிக்க முடியுமா, நான் பாரு கிரீடம் சூட்டிகிட்டே இருக்கிறது காரணமே உன் அனுகிரகம் தான், அதனால் உன்னுடைய கணவன்கிறதுனால தான் உலகத்துக்கு தலைவன் கிரீடத்தோடு இருக்கேன், எனவே உன் திருவருளுக்கு சின்னம் வெள்ளிக்கிழமை உன்னால் கிரீடம் உன்னுடைய சின்னம், கிரீடம் தரிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, அந்த கிரீடம் கிடைக்கணும்னா லக்ஷ்மி கடாட்சம் இல்லைன்னா முடியாது,
இப்போலாம் கிரீடம் வச்சுக்காத போனால் கூட ஒரு பிரதம மந்திரியாகிறது, ஒரு கவர்னராகிறது, அது எல்லாமே கூட கிரீடம் வச்ச பதவி தான். கிரீடம் கல்ல பார்க்கல நாம் அவ்வளோதான். ஆகையினால அந்த மாதிரி பெரிய பதவி ஒருத்தர் கிடைக்கணும் அப்படின்னா உன் கடாட்சம் தான் வேணும். நீ கொஞ்சம் கடாட்சிச்சா அந்த ஆள் ஏதோ அங்கே இங்கே பிச்சை எடுக்கிறான், அதனால 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிச்சிடும் ஒரு நாளைக்கு. இன்னும் கொஞ்சம் கடாட்சிச்சேனா அவர் ஏதாவது ஒரு வட்டத்தலைவர் மாவட்டத்தலைவர் பெரிய ஆளாகிடுறார். இன்னும் கொஞ்சம் கடாட்சிச்சேன்னா அவர் அமைச்சர் ஆகிடுறார். இன்னும் கொஞ்சம் நல்லா கடாட்சிச்சேன்னா அவர் பிரசிடெண்ட்டு, அது மாதிரி ஆறாங்க. உன் கடாட்சம் யாருக்கு ஃபுல்லாக படுறதோ பரபிரம்மமாக ஆகிடுறதோ தான் நானும் சொல்கிறாங்க படித்தவங்கள்லாம். ஆகையினால உன் கடாட்சத்தினால் கிடைக்கக்கூடிய கிரீடம் இது. இந்த கிரீடமும் ஒன் சின்னம் என்று பகவான் சொன்னான். இன்று கூட அதனால தான் வெள்ளிக்கிழமை வந்து கிரீடம் தரிச்சுன்னு பகவான் அந்த மன்னனுடைய சாபை மோஜனம் பண்ணி அனுகிரகம் பண்ணுறான் பிராட்டியுடைய சிபாரிசில். இப்படி கிரீடத்தையே தனக்கு சின்னமாக உடையவளாகினால லக்ஷ்மி தேவிக்கு ரத்னமௌலி சமுஜ்வலா என்று பெயர். 400வது திருநாமகம் வியாச பகவான் வச்சிருக்கார். இதனுடைய ஸ்லோகத்தை கேளுங்கள். உஜ்வலா நிஜமௌளு ஸ்ரீஹி ரத்னமண்டித மத்புதம் கிரீட்டம் விததானேதி ரத்னமௌலி சமுஜ்வலா. சுடர்விடக்கூடிய மணிகள் ரத்தினங்கள் நிறைந்த கிரீடத்தை தான் அணிந்து கொண்டு தன்னுடைய பக்தர்களுக்கும் அந்த பதவி கிடைக்கும்படி, தன்னுடைய கணவனை சகல ஜகத்துக்கும் அதிபதியாக, சிற்பசாஸ்திரங்களில் நாராயணனுக்கு மட்டும் தலை இப்படி பண்ணணும்னு இருக்குது, அது லக்ஷ்மி பதி ஆகினாலும் அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிரீடம் வச்சு தான் பண்ணணும் விக்கிரகத்தை. சிற்பசாஸ்திரங்களில் அந்த மாதிரி கிரீடம் யார் யாருக்கும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தனி கிரீடம் வைக்கும்படியாக நாராயணனுக்கே பதவி கொடுத்த லக்ஷ்மி தேவி அவளுடைய கிரீட்டம் எப்படி இருக்கும்? அதனால தான் வியாச பகவான் இந்த திருநாமத்தை 400வது வச்சார். அன்பர்களே, நாமும் அப்படி வாழ்க்கையிலே முன்னேற அந்த சோழ மன்னன் போல் நமக்கு இருக்கிற சாபங்கள் ஏதான் இருந்தால் நாம் அறியாமல் இந்த சாபங்கள் நீங்க இறைவனுடைய சேவைகள் பெற, சௌபாகியம் நிறைந்த வாழ்க்கை பெற அன்னை அலர்மேல் மங்க தாயாரை பக்தியோடு நினைத்து கொண்டு இந்த திருநாமத்தை என்னுடன் கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ரத்னமௌலி சமுஜ்வலாயை நமஹா. நன்றி, வணக்கம்.